ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் டூ ஃபேஷன் ட்ரிக்ஸ் நான் உங்கள் சௌமியா ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஆப்ரான் இல்லைனா பேபி பேப்ரான் அப்படி கூட சொல்லலாம் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இதை பிப்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு நைட்டி கிளாத் எடுத்துக்க போகிறேன் நைட்டி கிளாத் வந்து கடையில் கேட்கும் கேட்டாலே கிடைக்கும் ஸோ அந்த கிளாத்தை எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை நம்ம இப்போ டுவெல் சென்டிமீட்டருக்கு டுவெல் இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ரெண்டாக மடித்த பகுதியில் டுவெல் இன்ச்சஸ் அதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதில் நமக்கு மார்க்கிங் பண்ண போகிறோம் மார்க் பண்ண பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட போகிறோம் இப்போ இந்த கிளாத்தை ஃபோல் பண்ணிட்டு அதில் தான் நம்ம வந்து ஷேப் வரைய போகிறோம் இது நார்மலா நம்மளுக்கு தேவையான ஷேப் தான் இப்போ நான் வரைகிற சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பேபி வரையும் நம்ம கட்டிவிடலாம் அந்த மாதிரி இருக்கும் டூ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஹேண்ட் சைஸ் எடுத்துக்க போகிறோம் ஹைட் எடுத்துக்க போகிறோம் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் இன்ச்சஸ் ஆயிடும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது கொஞ்சம் லூஸாவே எடுத்துக்கலாம் ஏன்னா லூஸா போட்டா தான் பசங்களுக்கு டக்குன்னு விட முடியும் சின்னதா போட்டோம்னா பசங்களால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாலாம் போடக்கூடாது இதை கொஞ்சம் டைட்டா போட்டா பசங்க போட்டுக்க மாட்டாங்க அப்புறம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் வரும் ஹைட் மொத்த ஹைட் இந்த ஆப்ரோனோட ஹைட் பாத்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் வரும் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஒரு ஷேப் வரைய போகிறோம் அதுக்கு ஒரு ஃபோர் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஓவல் ஷேப்பில் இது வரும் கீழே அதுக்காக இந்த ஷேப் போடுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ட்ரெஸ்ஸில் ஏதாவது கொட்டிடும் இல்லைன்னா பசங்களோட ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா பசங்க கொட்டிவிடுவாங்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது வீணாக போயிடும் இல்லையா அதுக்கு அதுக்கு இது மேலே நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ ஷேப் எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் இப்ப கை கிட்ட மட்டும் நம்ம ஒரு ஷேப் அட்ஜஸ்ட் பண்ண போறோம் எப்படிங்கிறத பார்க்கலாம் கை கிட்ட கொஞ்சம் லூஸ் கொடுங்க ஏன்னா அப்போ தான் நம்மளால் டக்குன்னு போட்டு விட்டுட்டு டக்குன்னு கட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிடுங்க அந்த இடத்துல மட்டும் இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சைடில் வச்சு அப்படியே கை ஷோல்டர் நெக் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு அட்டாச் பண்ணிட போகிறோம் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே நம்ம பெரட்டி விட்டுட போறோம் திருப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் வேலை அதனாலதான் இந்த மாதிரி வளைவு இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டா வரும் தான் இந்த மாதிரி கட்டிங் கொடுக்குறது இப்போ நம்ம இதை திருப்பிட போறோம் திருப்பிட்டு இந்த பகுதியில் மேல் பகுதியில் ஃப்ரண்ட் பகுதியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இதோட வேலை இதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாத் கொடுத்து நம்ம ஃபுல் ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த கீழே இருக்கல ஓவல் ஷேப் எல்லாத்தையும் ஃபுல் ரவுண்டையும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க நீட்டாக இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ரெண்டு கார்னரையும் டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஒரு நெக்கோட ஒரு சைட்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து இன்னொரு ஷோல்டர் வரை அப்படியே ரவுண்ட் ஷேப்ல அதை ஸ்டிச் பண்ணி வச்சிட போறோம் இந்த மாதிரி பண்ணதுக்கு இந்த கொடுத்து இன்னொரு ஃபோல் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் தான் ரவுண்டையும் நம்ம இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் வளைவாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கிளாத்தை விட்ட மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு பசங்களுக்கு லூஸ் கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும் ஒரே ஒரு சின்ன கிளாத் கொடுத்து நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஃபுல் ரவுண்டையும் அது அந்த ஷோல்டர் கார்னர்லேருந்து இந்த ஷோல்டர் கார்னர் வரை நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம்னா அவ்வளோதான் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும் நம்ம பசங்களோட ஆப்ரான் அவ்வளவுதான் ஃபினிஷ் முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு அந்த ஆப்ரானுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு ஒரு cloth கொடுக்க போகிறோம் இதுக்கு இந்த மாதிரி fold பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஒரு நாடா மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதோட்டு பசங்களுக்கு நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இது பாருங்கள் ஃபுல் லுக் இது தான் இப்படி தான் நான் ட்ரெஸ் மேலே என் பையனுக்கு போட்டு விடுவேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ